கூறிட்டுப்பா. சந்தோஷமா இருக்கு. முதல்ல ஹாப்பி பர்த்டே விஷால் அண்ணன். ஒரு 10 வருஷமா அவரை எனக்கு தெரியும். அண்ணு 10 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு பர்த்டே விஷ் பண்ணிட்டு எத்தனை வயசுனா அப்படின்னு கேட்டேன். 28டா அப்படின்னாரு. இன்னைக்கு வந்துட்டு ஹாப்பி பர்த்டே சொல்லிட்டு எத்தனை வயசுனா கேட்டா அதே 28 தான். யோ, எனக்கே 28 மேல போயிட்டு இருக்கு. இன்னும் 28 அந்த மாதிரி இல்லை. இப்போ 100 டேஸ் அப்படின்னும் போது ஒரு படம் ஒரு 100 நாள் தாண்டி ஓடுது அப்படின்றது வந்து பெரிய விஷயம். இன்னைக்கு தியேட்டருக்கு ஆடியன்ஸ் வராங்க அப்படின்னும் போது ஒரு இன்னைக்கு வியூவர்ஸ் மீறி ரிவ்யூவர்ஸ் அதிகமாயிட்டாங்க. ஒரு படத்தை வந்து ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கறத விட ஒரு கிரிட்டிக் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் பார்க்குறாங்க. ஸ்க்ரீன் பிளே பெட்டராக பண்ணியிருக்கலாம், மியூசிக் டைரக்டர் இன்னும் கொஞ்சம் நல்லா போட்டிருக்கலாம், கேமராமேன் ஷார்ட்டில் இப்போ ஃபோக்கஸ் இல்லை, எடிட்டர் கத்திரி போட்டிருக்கலாம், கத்திரிக்காய் போட்டிருக்கலாம், இந்த மாதிரி நிறைய கமெண்ட்ஸ். இதுக்கு அதுக்காகவே ஒரு விமர்சகராக தான் வந்து பார்க்குறாங்க. யாருமே ஒரு படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் வரவே இல்லை. அப்படி இருக்கும்போது அதெல்லாம் தாண்டி அவங்களுக்கு ஒரு படம் கொடுக்கணும் அப்படின்றது தான் வந்து இன்னைக்கான சவாலாக இருக்குது. அதை மீறி ஒரு படம் ஒரு 100 நாளுக்கு மேலே ஓடுது அப்படின்றது வந்து பெரிய விஷயம். இரும்பு திரை ஓடி இருக்கு 100 நாளில் ஒரு ஸ்க்ரீன்னாலும் அது அது பெரிய விஷயம்தான். அதில் இருக்கேன், நானும் ஒருத்தனா இருக்கேன் அப்படின்றது வந்து ரொம்ப சந்தோஷம். அப்புறம் இந்த படம் வந்து ரிலீஸ் டேட் அப்படின்னு நம்ம ஸ்டார்டிங்லேருந்து நிறைய எலெக்ஷன் அது இதுன்னு வந்து வரும்போது ரிலீஸ் டேட் வந்து ஒரு ரிலீஸ் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டார் ப்ரொடியூசர் விஷால். அவர்கிட்ட வந்து ஒரு பொங்கல் ரிலீஸ் பண்ணிக்கலாம்டா அப்படின்னாரு. இல்லை, படத்தை பார்த்துட்டு ரிலீஸ் பண்ணலாம், படம் கண்டென்ட் நல்லா இருக்குது, கதை நல்லா இருக்குது, எடுக்கிறது மட்டும் இது இல்லை, அது வந்து ஒரு படத்தை முடிச்சுட்டு பார்த்துட்டு ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் நான் கேட்டேன். ஏன்னா இன்னைக்கு வந்து ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணும்போது முன்னாடிலாம் ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணோம்னா தியேட்டர் அவைலபிலிட்டி இருக்கா, வேற என்ன படங்கள் வருது, ஃபெஸ்டிவல் டேட் இருக்கா, இல்லை மக்கள் படம் வந்து பார்க்க வருவாங்களா அப்படின்ற மாதிரி யோசிக்குவாங்க. இன்னைக்கு வந்து எப்படி ரிலீஸ் டேட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்கன்னா, சீட்டு குலுக்கி போட்டு, சாபோத்ரி போட்டு பார்த்து, அப்புறம் இங்கி பிங்கிலாம் போட்டு பார்த்து தான் வந்து ரிலீஸ் டேட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. கண்ணுக்கு தோன்றதை வந்து ஒரு டேட் சொல்லிடுறாங்க. அதுக்கு வந்து எல்லாருமே உழைச்சி படம் பார்க்குறோமா பார்க்கலையா அப்படின்றது வந்து ஒரு பெரிய டாஸ்க் ஆகிடுது. பார்க்காமல ரிலீஸ் பண்ணி அந்த படம் ஓடுற முக்கால்வாசி நேரம் வந்து அது வந்து தவறான இதில் தான் முடியுது. அந்த விஷயத்துல இங்கே கண்டென்ட்டுக்கு மதிப்பு கொடுத்து இந்த எங்க மேல ஒரு நம்பிக்கையை வச்சு இந்த நம்பிக்கையோட பிரதிபலிப்பு தான் இந்த இரும்பு திரை 100 டேஸ். இதுக்கு வந்து இது வந்து ஒருத்தர் மேல வச்சிருந்த நம்பிக்கை. சினிமாவே வந்து இட் ரிவால்வ்ஸ் அரவுண்ட் டஸ்டா நீச்சதர் அப்படின்றதான். யாரோ ஒரு ப்ரொடியூசர் வந்து யாருமே யாரையோ நம்பி பணம் போடுறாங்க. அதுக்கு மேல இதுல வந்து மித்ரன், ஜார்ஜ், நாங்க எங்க 3 பேரும் முதல்ல பேசிக்கா நாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவங்க நாங்க 3 பேரும் எங்களை நம்பினோம். அதுக்கப்புறம் விஷால்னு வந்து என்ன ட்ரஸ்ட் பண்ணி மித்ரன் கதை கேட்டார். அப்புறம் அர்ஜுன் சார் என்ன நம்பினாரு, அப்புறம் சமந்தா, ஜார்ஜ் நம்பினாங்க. இந்த மாதிரி ஒருத்தர் இன்னொருத்தர் மேல வச்சிருந்த நம்பிக்கை தான் வந்து இந்த படத்தோட வெற்றிக்கு காரணம் அப்படின்றது நான் நினைக்கிறேன். இந்த பின்னாடி வந்து ரன்னிங் கமிட்டி ரொம்ப நான் பாஸ் ஆயிட்டு இருக்கு, அதனால சீக்கிரம் முடிச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கு மேல சரி ட்ரஸ்ட் டீச்சர் ஸ்கூல்ல போய் மேடை ஏறினா வந்து கீழே வந்து இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து அவங்க வந்து கமெண்ட் பண்ணி என்ன பர்ஃபார்ம் பண்ண போனோமோ அதெல்லாம் மறக்கடிச்சிருவாங்க கூட இருக்கா. இந்த மாதிரி வந்து பின்னாடி வந்து இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. இல்ல, நல்ல கண்டென்ட்டை ரெஸ்பெக்ட் பண்ணி எல்லாரும் ஒருத்தர் ட்ரஸ்ட் பண்ணி வந்து ஒரு படம் எடுப்போம். யாரும் ஈகோ வச்சுட்டு ஒர்க் பண்ண வேணாம். கண்டிப்பா இந்த மாதிரி 100 டேஸ் படங்கள் நிறைய வரணும்ன்றது ரொம்ப பெரிய ஆசையா இருக்கு. ஏன்னா சினிமா வந்து கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சிட்டு இருக்குது. நிறைய படங்கள் வரணும், எல்லா படமும் ஓடணும், எல்லா படமும் 100 நாள் தொடணும் அப்படின்றது பெரிய கனவா இருக்கு. அதுக்கு எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணுவோம். நாம சினிமாவில் இருக்கிற நாம தான் சினிமாவை வளர்க்கணும். ஒரு சினிமா காரனா நான் அதுவும் கேட்டுக்கிறேன். சினிமா காரனா இருக்கிறதுல பெருமையா இருக்கு. நன்றி, வணக்கம்.